ஸ்வீட்டோ காரமோ, அது எஸ்விஎஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட், ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். எஸ்விஎஸ் அக்மார் கடலை மாவு மற்றும் அரிசி மாவு, 100% டேஸ்ட், 100% ஆரோக்கியம். கீசு கீசென்றெங்கும் அணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டீலையோ பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாச நருங்கூடல் ஆய்ச்சியர்மத்தினால் ஓசை படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் திரவேலோரெம்பாய். ஐந்து பாடல்களில் மார்கழி மாதத்தினுடைய அருமை, நோன்பின் பெருமை, மழை வேண்டி சொல்லுகின்ற பாட்டு, மழை பெய்கின்ற அருமை, யாரை சென்று பாடப்போகிறோம் என்று வரிசைப்படுத்தி ஐந்து பாடல்களில் சொல்லிவிட்டு, ஆறாவது பாடலில் முதல் தோழியை எழுப்பினால் ஆண்டாள். இன்றைக்கு ரெண்டாவது தோழியை எழுப்ப வருகிறார். ரெண்டாவது தோழியை எழுப்புகிற போது அவள் எப்படி அவளை எழுப்புகிறாள் என்றால், கொஞ்சம் கோபமாகவே பேசுகிறா. பேய் பெண்ணே அப்படிங்கிறா ஒரு வார்த்தை. ஏ பேய் எந்திரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. செல்லமாக, அதாவது ஒரே வயதுக்காரர்கள், ஒத்த வயதுடைய இளம்பெண்கள் ஒருவரை ஒருவர் விளையாட்டாக செல்லமாக பேசிக்கொள்ளுகிற வார்த்தை. அது சொல்கிறா, எத்தனை ஓசைகள் வெளி உலகத்தில் அதிகாலையில் கேட்கின்றன, அவற்றையெல்லாம் நீ கேட்டுக்கொண்டு உறங்குகிறாயே, இது சரியா? இதுதான் இதில் சொல்லக்கூடிய ஓசையெல்லாம் பாருங்களேன். கீசு கீசென்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசிய பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே. கீசு கீசு அப்படின்னா என்ன, ஆணை சாத்தன் என்ன அப்படின்னா, நம்ம சொல்கிறோம் பாருங்க, கரிச்சான் குருவின்னு பேர். இந்த கரிச்சான் குருவி மிகவும் வலிமை வாய்ந்தது. வலியன் என்று இதுக்கு இன்னொரு பேர் உண்டு. சேர மன்னர்கள் தங்களை வலியன் என்று அழைத்து கொள்வார்களாம். இந்த பறவைகள் காலையிலிருந்து ஒன்றோடு ஒன்று கீசு கீசு என்று பேசுகின்றன. இதுக்கு வியாக்கியான கர்த்தாக்கள் உரை எழுதுகிற போது அது எப்படி கேட்குதான், இப்போ காதலர்கள் காதலி காதலனை கூப்பிட்றப்ப முழு பேரில் கூப்பிட மாட்டலாம். சுரேஜ் சுரேஷ் அப்படின்றதுனா சுஜி அப்படிம்பாளாம். இங்கே கிருஷ் அப்படிங்கிறத அந்த பறவைகள் கிஷ் அப்படின்னு சொல்லுதான். கிருஷ்ணா அப்படிங்கிற வார்த்தையே கீசு கீசென்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசிய பேச்சரவம் கேட்டலையோ பேய் பெண்ணே. உனக்கு அந்த பறவைகள் பேசின பேச்சாவது காதில் கேட்டிருக்கணும், அப்படி இல்லையா? காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டலையோ. சரி, அந்த பறவைகள் பேசுகிறதான் கேட்கல. அங்கே ஆயர்வாடியில் பெண்கள் தயிர் கடைகிறாங்க, மோர் கடைகிறாங்க, பானையில் வச்சு நடுவில் மத்து வச்சு கடைகிறாங்க. அப்படி கடைகிற போது அவர்கள் கழுத்துலையும் காதலையும் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள், அது என்ன அப்படின்னா அச்சுத்தாளி ஆமைத்தாளின்னு அது சொல்லுவாங்க. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர், அவங்களுடைய கூந்தல் வாசனையுடையதான். அவர்கள் வந்து இப்படி ஓசைப்படுத்திய தைரரும் கேட்டலையோ. சரி, நீ அதை கேட்டாத எந்திரிச்சிருக்கணும். நாயக பெண் பிள்ளாய், எல்லாருக்கும் தலைவி மாதிரி இருக்கக்கூடிய பெண்ணே,
நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் கேட்ட கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலவர் எம்பாவாய். உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறேம்மா, நாராயணமூர்த்தியை பாடிக்கிட்டு. இந்த திருப்பாவையில் நீங்கள் ஒரு ஆச்சரியம் பார்க்கணும். 12 திருநாமங்களை தேவையான இடங்களிலெல்லாம் ஆண்டாள் சொல்லிக்கிட்டு வருவாங்க. அற்புதமான பாட்டு, அற்புதமான கருத்து. இத்தனை ஓசை கேட்டு நீ உறங்குவது சரியானு சொன்னே அந்த ரெண்டாவது பெண் எழுந்து வந்தா. அன்னே இபயும் சிலபு பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருள் ஜீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்று வாய்திறப்பாய் தெல் நாயல் நாம் உன்னம் தேசேர் மேடுகொப்பாய் என்னானையல் நரையல் என்னமுதன் தெல்லோமும் சொன்னும் கேள்வேராய் இன்னும் துயிலூதியோ பன்னெஞ்ச பேதையர் போல் பாழாகிடத்தியால் எல்லே துயிலில் பரிசேலுரெம்பாவாய். மாணிக்க வாசகர் நாயகி பாவத்தில் தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டு வீடு வீடாக சென்று தோழிமாரை எழுப்பி, 6 தோழிமாரை எழுப்பிய பிறகு 7வதுனுடைய ஒரு பெண்ணு வீட்டுக்கு வருகிறார்கள். 7வது தோழி வீட்டுக்கு வருகிறார்கள். அந்த பெண்ணும் வழக்கப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறார். உறங்குகின்றவர்களை எழுப்புகின்ற இந்த செயல்பாடு தான் திருப்பாவையின் திருவும்பாவையின் பெருமை. நம்முடைய ஆன்மாக்கள் உறங்கி கொண்டிருக்கின்றன. இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒருபுறம் ஆண்டாளும் இன்னொருபுறம் மாணிக்கவாசகரும் முயற்சிக்கிறார்கள். இதோ 7வது தோழி எப்படி எழுப்புகிறார்கள். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்திறவாய் தென்னா என்னாமும் தீசேர் மிளகப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுதன் என்று எல்லோரும் சொன்னோங்கள். என்னானை என்னறையன் இன்னமுதன் என்று எல்லோரும் சொன்னங்கள் வெவ்வேறாய் இன்னம் துயில்தியோ வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசீலவர் எம்பாவாய். என்ன அழகான வார்த்தை பார்த்தீங்களா. எப்பண்ணே அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் உறிஞ்சீரான். நாங்கள் எம்பெருமான பாட வந்திருக்கிறோம். அவனுடைய பெருமையை சொல்வதாக இருந்தால் ஒரு வார்த்தையில் சொல்ல முடியுமா, சில வார்த்தையில் கூறிவிட முடியுமா? அவன் பெருமையுடையவன். அமரர்கள் சென்று காண்பதற்கு அரியவன், தேவாதி தேவன். அப்படிப்பட்டவனுடைய பெருமைகளை சாதாரணமாக நாங்கள் சொல்லுகிற போது நீ கேட்டு மகிழ்வாயே. ஆனால் இன்றைக்கு நாங்கள் உன் வீட்டு வாசலில் நின்று சிவனே சிவனே என்று சொல்லி கொண்டிருந்தாலும் நீ சிவனே என்று தூங்கிக் கொண்டிருக்கிறாயே. அதோடு மட்டுமில்லை, இதோ எம்பெருமானுடைய கோயிலில் அங்கு எழுப்பப்படுகின்ற ஓசைகளை நீ கேட்க வேண்டாமா? சங்கம் இசைக்கப்படுகிறது. மற்றும் இருக்கிற ஓசைகளெல்லாம் அங்கே மங்கள ஓசைகள் கேட்கின்றன. அதை கேட்ட பிறகும் நீ உறங்குகிறாயே. சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்திறவாய். பொதுவாக நீ நாங்கள் பேசினாலே சிவா என்று சொல்லி ஆரம்பிப்பாயே, தூங்கலாமா? அது மட்டுமில்லை, சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்திறவாய் தென்னா என்னாமுன் தீசி மெழுகுப்பாய். அவன் பெயரை நாங்கள் சொன்ன உடனே நீ என்ன அவசியமா? சாதாரண நேரங்களில் மெழுகு சாதாரணமாக இருக்கிறப்ப இறுக்கமாக இருக்கும், ஆனால் நெருப்பு அருகில் வந்த உடனே அப்படியே உருகிடும். நீ சில நேரங்கள் என்ன செய்வ, சிவன் என்று சொன்ன உடனே மெழுகு போல் உருகுவாயே. அப்படிப்பட்ட பெண்ணா நீ உறையும் கொண்டிருக்கிறாய். தென்னா என்னா முன் தீசேர் மெழுகுப்பார். இப்படிப்பட்ட பெருமையுடையவன் என்னானை என்னறையன் இன்னமுதன் என்று எல்லாமும் சொன்னேங்கள். எல்லாம் சொல்கிறோம் நாங்கள், அப்படியும் நீ தூங்கிட்டு இருக்கியே. வேறா இன்னும் துயில்தியோ
வண்ணஞ்ச பேரையர் போல் வாழா கிடத்தியால் உன் மனசு எனக்கு கல்லா போச்சா? நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம், நீ தூங்கிட்டே இருக்கியே. வள்ளஞ்ச பேதையர் போய் வாழா கிடத்தியேல் என்னே துயிலின் பரிசியல ரொம்ப வாய். அம்மா, உன் தூக்கத்துக்கு தான் நம்ம என்ன சொல்கிறது, ஏதாவது பரிசு கொடுக்கறதா? உனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பாகி போச்சே என்று அந்த தோழியை கேலியாக அவர்கள் பேச, அந்த தோழி உடனே எழுந்து வருகிறாள். அவளை அழைத்து கொண்டு மற்றொரு தோழியை காண்பதற்காக செல்கிறார்கள்.